ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அனைவருக்கும் 9/9/2024 15/9/2024 வரையிலான, அதாவது வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த ஒரு வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனும் பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டிரமம் என்கின்ற அமைப்பில் ஆரம்பிக்குது. சந்திரன் எட்டில் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் திங்கட்கிழமை 9/9/2024 காலையில் 11:28 இருந்து புதன்கிழமை நைட்டு 9:22 வரைக்கும் சந்திராஷ்டிரமங்க. அப்போ திங்கள் செவ்வாய் புதன் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சந்திராஷ்டிரமம் நீடிக்கக்கூடிய அமைப்பில் எல்லாம் ஒரு மாதிரியாக கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் வாரத்தில் 3 நாள் இருக்கும். என்னடா இது இப்படி நடக்குதே, என்ன ஒன்றுமே சரியில்லையே, இவரை போய் பார்க்க போனால் அவர் ஆளே இல்லையே, அல்லது நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே சரியில்லாத நேரமாக இருக்குது, அல்லது இவரை இங்கே பார்க்க போனோம், இவர்கிட்ட இந்த அறிமுகம், இவரை இங்கே இந்த மூலமான காரியங்கள், இது எல்லாமே முதல் 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் அப்படியே தள்ளி தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எப்போவுமே உங்களுக்கு சந்திரன் வந்து சந்திராஷ்டிரமத்தில் இருக்கும்போது சந்திரன் நீச்சனாக இருப்பார். அதில் நல்ல வேலையாக இப்போது வளர்பிறையாக ஓரளவுக்கு வெளியே வந்துடக்கூடிய சூழல்கள் தான் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் சந்திராஷ்டிரமத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் பண வரவு தடைப்படும். இருக்கிற பணம் அப்படியே நம்மளை விட்டு வெளியே போக பார்க்குறதுக்கு துடிக்கும். கிரெடிட் கார்டை கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க. அடுத்தவருக்கு, நண்பருக்கு வாங்கி கொடுத்தேன், சொந்தக்காரங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை எப்போதும் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள்லையும் அந்த வாரங்கள்லையும் செஞ்சிடக்கூடாது. யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு நிற்கிறது அதுவும் கூடாது. பயணங்கள் இருக்கும், ஆனால் பயணங்கள்னால ஒன்றும் பிரயோஜனங்களும் இருக்காது. அது இங்கே கொண்டு போனேன், இங்கே கொண்டு போனேன், அங்கே அலைஞ்சேன், இங்கே அலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இப்போது இருக்கும். ஆகவே முதல் 3 நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்களாக இருப்பதால் வாரத்தில் ஒரு சோம்பேறித்தனமான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் பிற்பகுதி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்கள் அப்படி ஒன்றும் டக்குன்னு கொஞ்சம் எந்திரிச்சு எந்திரி வந்துடுவீங்க. எதிலும் ஒரு துடிதுடுப்புகள் இருக்கும். முதல் 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த வருகின்ற அந்த 3 நாட்களில் வருகின்ற விரயங்கள், நஷ்டங்கள், செலவுகள் போன்றவைகளை பிற்பாடு வருகின்ற 4 நாட்கள் அப்படியே சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குங்க. ஆகவே மற்றபடி ராஜ கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால இந்த வாரத்தின் பிற்பகுதி பண வரவுகள், சில விதமான வெற்றிகள், மற்றவர்களை நல்ல விதமாக அடையாளம் கண்டுகொள்ளுதல் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய வாரத்தின் பிற்பகுதி நாட்களாக அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நடுப்பகுதி அப்படியே சந்திராஷ்டிரமமாக அமைது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 11/9/2024 நைட்டு 9:22 புதன்கிழமை நைட்டு 9:22 சனிக்கிழமை அதிகாலை 3:24 வரைக்கும், அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும் முழுக்க முழுக்க சந்திராஷ்டிரமம். ஆக நடுப்பகுதியில் எதுவும் நடக்காத ஒரு நிலைகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுப சந்திராஷ்டிரமம் தான், வளர்பிறை சந்திராஷ்டிரமன்றதுனால பெரிய சோதனைகளும் இருக்காது. ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறாரே, வாரம் முழுவதும் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதும் இந்த வாரத்தின் நடுப்பகுதி 2 நாட்கள் சந்திராஷ்டிரமம் வருவதும் கடுமையான ஒரு பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தானே. அதனால் புதிய முயற்சிகள், புதிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் எதையும் எடுக்காதீங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அதாவது வேலையை விடலாம், இன்னொரு வேலை பார்க்கலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ஒரு நிலையில் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது, அன்றைக்கி தான் ஒரு தொழில் அமைக்கிறது கிடைக்குது. இந்த மாதிரி புதிய அறிமுகங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா அது வந்து வாழ்நாள் முழுக்க பின்னாடி ஒரு நாள் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகவே கூட்டு தொழில் பார்க்குறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மாமா மச்சான் விவகாரங்களே இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் தலையிடாதீங்க. எதுலேயுமே கொஞ்சம் ஒரு பக்குவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் நடக்கும். ஏற்கனவே ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால மனசு கொஞ்சம் படபடப்பாக உங்களில் பல பேருக்கு இருக்கும். அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, புருஷன் பண்டாட்டி சமாச்சாரத்தை சமதி சரியாக சமாளிக்க முடியுமா, அல்லது அங்கே போய் மாட்டிக்குவோமா, இங்கே போய் மாட்டிக்குவோமா, கடங்காரம் வந்துடுவானா, அல்லது இது எல்லை மீறி போய்விடுமா, நோய் வந்துடுமோ, அல்லது இந்த மாதிரியான ஆபத்துக்கள் எதுனா இருக்கா, இந்த மாதிரி ஒரு மனதை பதட்டமாகவே வைத்திருக்கக்கூடிய சூழல்கள் ராசிநாதன் நீச்சத்தின் அடிப்படையில் உண்டு. ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பதட்டம்தான் இருக்குமே தவிர அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக வந்துவிடாது என்பது தான் உண்மையான சூழலாக இருக்கும். ஆகவே வாரத்தின் நடுப்பகுதியாக
இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் இருக்கும். சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் முடிஞ்சு விடுகிறது. அதற்கு பிறகு எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஒரு நிலைமையில் கல்வியில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வேலை செய்பவர்களுக்கும் இது மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், அனைத்தையும் நீங்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்கள் அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் 3:24 திங்கட்கிழமை காலையில் 5:44 வரைக்கும் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை காலையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை காலையில் விடியும் போதே சந்திராஷ்டமம் விளைகிறது. ஆக வாரத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் கை சுருக்கமாக செலவுகள் போன்ற விஷயங்கள், பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிக்கிழமை அதிகாலை 3:24 சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை முழுவதும், திங்கட்கிழமை காலை 5:44 அங்கே சந்திராஷ்டமம் விலகுது. சந்திராஷ்டம நாட்களில் வந்து நமக்கு சோம்பலாக, சுறுசுறுப்பாக, பயணங்களில் எதுவும் இது இல்லாமல் மனசு பதட்டமாக இருக்கும். மனசு பதட்டமாக ஒரு நிலையில் இருக்காத போது, எதுலேயுமே வந்து ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளையுமே நீங்கள் எந்த ஒரு நிலையிலையும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடாலடி முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாட்கள், வாரத்தின் கடைசி இறுதி நாட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வாரத்தில் முதல் 5 இருக்கு இல்லையா, ராசிநாதன் அப்படியே நல்ல விதமாக வலுவாக இருக்கிறார். என்னவாக இருக்கிறார், அதிநட்பு வீட்டில் 3 இடத்துல நண்பரோடு இருக்கிறார். ஆகவே நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் முதல் 5 உண்டு. ஏதாவது ஒரு நிலையில் ஒரு உயிர் நண்பன் சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட, ஏன்னா மிதுனராசிக்காரர்கள் எப்போவுமே கொஞ்சம் உரிமையோடு பழக ஆரம்பிப்பீர்கள். கொஞ்சமாக இப்போ தான் நேற்று பழகிருந்தான்னா கூட ஒரு வாரத்திலேயே வாடாப்படா வாடிப்பொடி பேசக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப விருப்பமாக, உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பரின் மூலமாக எல்லா விதமான காரியங்களையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் 5 இருக்குது. வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள் இருக்காது. வீட்டிலையும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்து விட்ட காலம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆகவே புதிய கஷ்டங்கள் எதுவும் ஆரம்பிக்காது. பயணங்கள், அலைச்சல்கள் சில பேருக்கு வாரத்தின் இறுதி நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். வெட்டி வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெட்டி பயணம் என்கின்ற மாதிரியான ஒரு வேஸ்டாகக்கூடிய பயண அமைப்புகள் கூட மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா பெரிய சோதனைகள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த வாரத்தில் அப்படி ஒன்றும் இருக்காதுங்க. சிலருக்கு பண வருமானம் வாரத்தின் முதல் 5 அதாவது நீண்ட நாட்கள் வராமல் இருந்து வந்த தொகை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே நல்ல விதமாக வாரத்தின் 5 இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் நீச்சத்தை அடைகிறார். ஆனால் ஒரு நிலையில் 11 செவ்வாய் இருக்கிறதும், 11 குரு இருக்கிறதும், 12 செவ்வாய் இருக்கிறதும், 3 குருவின் பார்வையில் இணைவில் கேது சுக்கிரன் போன்ற அமைப்புகள் இருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே 3-11 வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் வளர்பிறை அமைப்புகள் ஆரம்பித்து விட்டு ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் கூட 4, 5, 6 இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிறார். அதுவும் வந்து வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் வந்து 5 இருக்கிறது, அதற்கு பிறகு 6 இருக்கிறது, அதற்கு பிறகு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள். முதல் 3-4 அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் நல்லா இருக்காது. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் நீச்சமாகிறார், ஆனால் குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அதற்கப்புறம் ராசியை பார்க்கிறார். ஆகவே வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 முதல் 3 தவிர்த்து அதற்கு பிறகு வரக்கூடிய 4 எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களும், குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கடுமையான ஒரு நெகட்டிவான பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. மன அழுத்தம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எதை என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, வீட்டில் கெட்ட பேர், வெளியில் கெட்ட பேர், வேலை இல்லை, தொழில் இல்லை, இந்த மாதிரியான ஒரு வண்டி ஓட்டுறதுக்கே பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் கண்டிப்பாக இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதுலேயும் இளம் வயதுக்காரர்களுக்கு அவருடைய வயதுகளுக்கே உரிய அளவில் ஆண் பெண் உறவுகளில் உரசல்கள் இருக்கக்கூடிய தன்மை, பணமே இல்லாத நிலைமை, வேலையில் என்னதான் செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காத நிலைமை, என்னடா அது இந்த மாதிரியான சோம்பலா, எந்த நேரமும் தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, எந்த நேரமும் துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பது மாதிரியான அட்டமச்சனியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வாரத்தின் முதல் நாட்கள் மட்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய ஒரு 4 சமாளிச்சுக்குவீங்க. வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, 2 வந்து ராசிநாதன் உங்களுடைய ராசியவே நல்லா வலுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வரும்.
அப்படிலாம் ஒன்றும் பெரிய பெரிய கஷ்டங்கள் நமக்கு வந்துடாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டிட்டோம். இதோ கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சில வாரங்கள் சில மாதங்கள் என அட்டமத்து சனி ஓடி போக போகிறது. ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே கடகராசிக்காரர்கள் தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்ற அமைப்பும் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய ஒரு சுப வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசிக்காரங்க எல்லாருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினருக்கு இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 இடங்களில் ராசி சந்திரன் வந்து வலுத்து அமருகின்ற ஒரு நல்ல அமைப்பு உண்டு. 5ஆம் இடத்துலேயும் 6ஆம் இடத்துலேயும் அவர் அமரும்போது நல்ல பலன்களை சந்திரன் செய்வார். அதே நேரத்தில் ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறது பெரிய சோதனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் காட்டுது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்துடாது. எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும். வாரத்தின் கடைசி நாட்களில் கடன் நோய் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டோமே, ஒரு மாதம் மாதம் கட்ட வேண்டிய வட்டி கட்ட வேண்டிய அமைப்பில் போய் மாட்டிக்கிட்டோமே, மாதமான பெரும்பாலான வருமானம் கடன் கொடுக்கறதுக்கும் வட்டி கட்டுறதுக்குமே போய்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியானவர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களாகிய சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கடனை அடைப்பதற்குரிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. 10ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பது, 2 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 2 வலுத்த கிரகங்கள் இருப்பது தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத காட்டுது. ஏதாவது ஒரு ரீதியிலாக தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். அப்படி இப்படி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் வலுவாக இருக்க 11ஆம் இடம் நல்ல நிறைவான ஒரு நிலைமையில் இருக்க தன அமைப்புகளில் தான், 8-2 இருந்தாலே கொஞ்சம் காசு பணம் வசூலிக்கிறது காசு பணம் வாங்குறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் தான் இருக்கும். ஆனாலும் அதை அத்தனையும் முறிக்கக்கூடிய தன்மையாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் சுக்கிரனையும் குருபார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு. மாணவர்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் ஒரு நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது புத்திரர்களை பற்றிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் வந்துவிடுகின்றன. எதிலும் ஒரு நல்லவைகள் நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஆண் பெண் அறிமுகங்கள் இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமான அமைப்பில் இருக்கும். சிலருக்கு காதல் வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். அதாவது ஒரு ஆண் பெண் ஈர்ப்புகள் ஏற்பட்டு அதன் மீது உங்களுடைய விருப்பத்தை வந்து மற்றவர்களுக்கு தெரிவித்து அதிலிருந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே எண்ணம் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் நடுப்பகுதியை தாண்டி, அதாவது வெள்ளி சனி ஞாயிறு போன்ற அந்த 3 நாட்கள் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய கேட்டது கிடைக்கக்கூடிய எதுவும் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாரம், நல்லா கொடுத்து வச்சவங்க எல்லாருக்கும் நல்ல டைம் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருந்தால் எங்கேயோ போயிடுவீங்க. தசாபக்தி அமைப்புகள் டல்லாக இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய தோல்விகள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படாது. ஏன்னா 3, 4, 5ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துலேயும் 5ஆம் இடத்துலேயும் அவர் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் இப்போது 12ல் இருந்தாலும் அவர் நண்பரோடு நட்பு வீட்டில் இருக்கிறாரு. 10 குடையவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறனால தொழில் முறை ரீதியிலான பயணங்கள் அடிக்கடி போகக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களோடு தொடர்பு கொண்டவர்கள் அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது வெளிமாநிலங்களுக்கு போயிட்டு வர்றது குறிப்பாக கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அங்கிருந்து வர தகவல்கள் நல்லா இருக்கக்கூடியது. சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல வேலை வியாபாரம் போன்றவைகள் இருக்கக்கூடியதன. கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. சிலருக்கு புனிதமான கருவுறுதல்னு சொல்லப்படக்கூடிய புத்திர பாக்கியம். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சு என்ன வந்து என்ன குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்களில் தம்பதிகளுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படியே அருளக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே இருக்குது. ஆகவே இந்த வாரம் கொஞ்சம் நல்ல வாரம்னு தான் சொல்லுவேன். தொட்டதை தொடங்கும். ஆனால் நீங்கள் தான் முயற்சிகளை பண்ணணும். நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாத்திற்குமே நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எதுவும் நன்றாக அமையக்கூடிய எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரத்தை சொல்லலாம். பெண்களுக்கு ஆண்கள் மீதிருந்து அதிருப்திகள் விலகக்கூடிய தன்மை, ஆண்களால் ஏற்பட்டிருக்கின்ற தொல்லைகள் நீங்கக்கூடிய தன்மை, வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் விருப்பமான வேலைகள் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு அதற்கேற்றாற் போல நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதற்கேற்றமான விருப்பமான வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை என
மூன்றாம் இடத்தின் நான்காம் இடத்தின் ஐந்தாம் இடத்தின் அத்தனை பலன்களையும் அப்படியே தரக்கூடிய அமைப்புகள் வருதுங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக வரும். இதுவரைக்கும் உங்களுடைய திறமையை காட்ட முடியாமல் இருந்தவர்களுக்கு அலுவலகங்களிலோ அல்லது வீடு அல்லது வெளியிடங்களிலேயோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி இவரா இப்படி செஞ்சார் என்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் உங்களுடைய திறமையை பார்த்து வியக்கின்ற அளவிற்கு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு நல்ல சந்தோஷம் உள்ள எதிலும் திருப்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லுவேன். கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி தெரியும். சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார், சந்திரன் ரெண்டு மூன்று நான்காம் இடத்துல இருக்கிறார், ஆனால் ராசிநாதன் நீச்சத்தை அடைஞ்சிருக்கிறார். நல்ல வேலையாக ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் இல்லை. ஆனால் செலவுகள் இருக்கும், விரயங்கள் இருக்கும், ஏண்டா போய் மாட்டிக்கிட்டோம்னு சில பேர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஒரு மாதிரியான இக்கட்டான கைகள் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுதந்திரத்தை இழத்தல் போன்ற கைகள் கட்டப்பட்ட சூழல்கள் இப்போது துலாராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னங்க, நினச்சதை நடக்க முடியாது, நினச்சது எதையும் சாதிக்க முடியாது. நம்ம வந்து அடுத்தவங்க கூடிய கண்ட்ரோலில் இருக்கிறோம் அல்லது சூழ்நிலையின் கைதியாக இருக்கிறோம் என்பதை தெள்ள தெளிவாக அப்படியே துலாராசிக்காரர்கள் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாலாம் வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. ஆனால் ரெண்டாம் இடம் வலுத்து இருக்குதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம், குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஜீவனாதிபதியாகிய சந்திரனை பார்க்குறார். வியாபாரத்தில், தொழிலில், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள். விவசாயியாக இருக்கிறீங்கன்னு வைங்க, 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே காய்கறி பழம் வியாபாரங்கள் எல்லாமே வியாபாரிகள் விவசாயிகளை போட்டு வதைக்கின்ற அமைப்பில் தான் இருக்குது. என்னங்க நீங்கள் எந்த காலத்துலங்க இதெல்லாம் ஏறிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் விவசாய பொருட்கள், விளைவித்த பொருட்கள் ஒரு நிலையில் கொஞ்சம் கூடுதல் விற்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே உண்டு. 2, 3, 4 இடங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக தீரும். குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா கூட வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதி இருக்கும். 3 இடம் வலுத்து இருக்கிறது. இளைய சகோதர தம்பி தங்கிகளின் மீது ஏதேனும் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 4 இடம் வலுத்தாலே வீடு வாகன விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தனி அமைப்புகள் எல்லாமே தீரும். ஆகவே ஒட்டு மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாரத்தின் முற்பகுதி ராசிநாதனுடைய நீச்ச அமைப்புகள்னால எதுவும் செய்ய இயலாமல் ஒரு சுதந்திரம் இல்லாத நிலைமைகளைப் போல தோன்றினாலும் கூட வாரத்தில் பிற்பகுதி 3 எல்லாத்தையும் டப்பட்டப்பட்டப்பட்ட சுதாரிச்சுக்கிட்டு அதை செஞ்சிட இதை செஞ்சிட ஒரு அமைப்புகள் உண்டு. பங்கு சந்தை லேசாக கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு ஒரு 100, 200, 1000, 500 ஏதாவது ஒன்று அவங்கவுங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சம்பாதிக்கக்கூடிய தன்மை உண்டு. யாராவது ஒரு நண்பர் உடுக்கை இழந்தவன் கை போல என்கின்ற மாதிரி அங்கே எடுக்கன் கலைகின்ற அமைப்பில் ஏதாவது ஒரு நண்பர் டக்குன்னு ஒரு கொடுத்து உதவக்கூடிய அமைப்புகளும் உண்டு. பெண்களால் ஆண்களுக்கு உதவிகள் இருக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு கெடுதல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. வாரத்தின் ஆரம்ப நாள்லேயே ராசிநாதன் பாக்கியாதிபதி அப்படியே நிச்சனாக இருந்தாலும் கூட ராசியில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 1, 2, 3 சந்திரனுடைய இயக்கங்கள் 1, 2, 3 இடங்களில் இருக்குது. குரு 7 இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது. சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு, வளர்பிறை சந்திரன் அதாவது பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் 8 மறைந்திருக்கின்ற ராசிநாதனை பார்ப்பதென அமர்க்கலமாக அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்கள். விருச்சிகராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க எவ்வளோக்கோளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கோளோ இப்போ கொஞ்சம் நிம்மதி தான், பார்த்தியா கண்ணு போட்டிருப்பாரு அப்படின்னு டக்குன்னு ஏதாவது சொல்லிடாதீங்க. அந்த அளவுக்குலாம் பெரிய சோதனைகள், சமாளிக்க முடியாத அளவிற்கு சோதனைகள் என்பது நிச்சயமாக இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு கிடையாது. 8 வந்து செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட அவரே 6 அதிபதியாகி 8 மறைந்திருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திங்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சந்திரமங்கல யோகம் ஏற்படுது இல்லையா, அந்த செவ்வாய் புதன்கிழமைகளில் சந்திரமங்கல யோகம்ன்றது சந்திரனும் செவ்வாயும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மங்கள யோகத்தில் வீட்டில் மங்கள காரியங்கள் நிறைவேறக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். 2, 3 இடத்துல வந்து எப்பொழுதெல்லாம் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் சந்திரன் அமருகிறாரோ அப்பொழுது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான உறுதிகள் ஏற்பாடுகள் அல்லது கல்யாணமே இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் நடந்து விடுவதற்கான அத்தனை தீர்மானங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏற்கனவே முதல் திருமணம் தோல்வியற்று இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சூழல்கள் அமையக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே உண்டு. ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.
புதிதாக சிலருக்கு நண்பர்கள் உருவாவார்கள், அறிமுகமாவார்கள். ராசி வலுத்துறதுனால அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். இவராக இப்படி செஞ்சாருன்ற மாதிரி இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் தோத்து போனதாக நினச்சிங்களோ, எங்கெங்கே பெயர் அமைப்புகள் கெட்டுப்போனதாக நினைத்தீர்களோ, அந்தந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். வருமானங்கள் கொஞ்சம் உயர்வாகவே இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் விரோதங்கள் வந்தாலும் கூட, சுற்றுப்புற சூழல் அமைப்புகளில் அக்கம் பக்க அமைப்புகளில் கொஞ்சம் விரோதங்கள் இருந்தாலும் கூட, அந்த விரோதங்களை கூட சாதுரியமாக அப்படியே சமாளித்து கொண்டு போனா போது போ அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு வசந்த காலம், ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன். ராசிக்கு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறார். அட்டமாதிபதி 12 இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை, துன்பங்களை நீக்கக்கூடிய தன்மை. அதற்கு பிறகு ராசியிலேயே மங்கள யோகத்தில் சந்திரன் இருப்பதும் 2 இடத்துல இருக்கிறார். வாரத்தின் ஆரம்பத்தில் அதிகமான பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால் நல்ல மேன்மைகள் இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைத்தல், ஒரு பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடந்தல். ஒரு பயணம் போகிறீங்க, அந்த பயணத்தின் இடையிலேயே ஒரு நல்ல அறிமுகமும், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, தேடிப்போன தெய்வம் வந்து குறுக்கே வந்து விழுந்தார் போல அல்லது எதிரே வந்தார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய வேதனைகள் சோதனைகள் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. மூன்று சஞ்சாரம்னு சொல்லுவோம், 12 இடமும் 1 இடமும் 2 இடமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலிமையாக இருப்பது யோகம். தர்மகர்மாதிபதி யோகம்னு எடுத்துக்கிட்டால் சூரிய புதனும் வந்து 9 இடத்துல வலிமையாக இருக்கிறாங்க. சொந்த ஊர்லேருந்து இது வரைக்கும் வராத அளவுக்கு நல்லவைகள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த ஊரில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்க, அதற்கேற்றார் போல வீடு நில பாக்கிய அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். என்ன பாக்கியம் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்கள் இப்போது கிடைக்கும். ஒரு புத்திர பாக்கியம், குழந்தைகளின் மேல் இருந்த வருத்தம் விலகக்கூடிய தன்மை, சொந்தக்காரங்க கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை, தொழிலை விட்டுடலாமா வேலையை விட்டுடலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க கூட எதையும் விட்டுற வேண்டாம், எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும் என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை, கணவர் மீது இருந்து வந்த குறைகள், கணவருக்கு இது வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் இருக்குது, இதெல்லாம் விலகும். மாதமான பொருளாதார முன்னேற்றம் தெளிவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. என்ன, இந்த மாதம் இவ்வளோ தான் வருமானம், இந்த வருமானத்துக்குள்ளே தான் நம்ம கொடுத்து நான் நடத்தணும் என்கின்ற மாதிரியாக வருமானத்தின் அடிப்படையிலும் நன்றாக இருக்கக்கூடிய சில பல நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சில பேருக்கு உண்டுங்க. 8 அதிபதி 12 இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைகின்ற அமைப்பின் காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்டம், குருட்டு புனை விட்டத்தில் பாய்ந்தது போல ஏதேனும் ஒரு நிலையில நீங்க ஒன்றாக நடக்க, அது ஒன்றாக நடந்து ஒரு நிலையில நல்லதுகள் நடக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நல்ல வாரமாகவே தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மகரம், 5-9 இடங்கள் மிகுந்த சுபத்துவமா இருக்கு. ஆரம்பத்திலேயே சந்திரன் லாபத்தில் 11 இடத்துல எதையும் வெற்றிகள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார். அமோகமாக ஆகா ஓகோ அப்படின்ட்டு தான் மகர ராசிக்காரர்களை எல்லா நிலைமையிலையும் சொல்கிறேன். ஆகவே மகரத்திற்கு சகலமும் சித்திக்கின்ற நல்ல வாரம் இந்த வாரம். 11, 1, 2 இந்த 3 இடங்களில் 11 இடத்துலையும் 2 இடத்துலையும் குருவின் பார்வையில் அவர் இருக்கிறாரு. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதை விட பேர வேற என்ன வேணும். 9 இடத்துல சுக்கரன் நீச்சமானாலும், சுக்கரன் ராஜயோகாதிபதி நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளோ கடந்த காலங்களில் ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு தொழில் மேன்மைகள் நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய சிறப்பு நல்ல வாரமாக இந்த வாரத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் விவசாயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் தீரக்கூடிய அமைப்பு, இது வரைக்கும் என்னென்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் எல்லாம் படிப்படியாக முன்னேற்றம் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்துடும். ஒரு நட்பு கிடைக்கும், ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஒரு பணம் வரும், இதுவரைக்கும் எதிர்பாராத அமைப்புகள், இதுவரைக்கும் கைவிடப்பட்ட சில விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு சரியாக வராதுங்க, இதை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்க, அல்லது இன்னார் நம்மளை ஏமாத்திட்டாருங்க, இப்படி நடந்துட்டாருங்க, அப்படி நடந்துட்டாருங்க, எல்லாம் சரி வரக்கூடிய தன்மை. கணவன் மனைவி வேறுபாடு, கணவன் மனைவி கருத்து அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நிலைமை. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருப்பவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை. கடன் பிரச்சனை
பெரிய பிரச்சனை மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனையில் கடன் பிரச்சனை வந்துருச்சு. மாசமான வெட்டி செலவுகள், அந்த மாதிரியான வெட்டி செலவுகளை தவிர்க்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வந்துவிடும். எதையுமே வந்து ஓரளவுக்கு நிதானித்து பார்க்கக்கூடிய தன்மைகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு தங்க வாசல் திறந்து விடப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். சொர்க்க வாசல், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசல் திறக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகளை, வாசல்களை, கதவுகளை இங்கே கிரகங்கள் இப்போது திறந்து விட்டு கொண்டிருக்கின்றன. எத்தனைக்கு எத்தனை ரொம்ப பெரிய கஷ்டத்தில் மகர ராசிக்காரர்கள் இருந்தீர்களோ இப்போ உங்களுக்கே அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடியது வரக்கூடியது தெரிஞ்சு தான் இருக்கும். இந்த வாரம் இப்படி நடக்கிறேன்னு சொன்னால் நாலு மாதமாகவே ஓரளவுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து தான் தீரணும் இல்லையா. அதற்கான அமைப்புகளின்படி அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மனமும் உணரக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் குழப்பம், குழப்பமோ குழப்பம், குடும்பத்திலும் குழப்பம், வேலையிலும் குழப்பம், தொழிலும் வியாபாரம் எல்லாத்திலையும் குழப்பம். எந்த பக்கம் எப்படி போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாமல் தான் இப்போ கும்பராசி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ ஆண் பெண் இருபாலருக்கும் கடுமையான மன அழுத்தங்கள், தனிமையில் அழுகை, பாத்ரூமில் போய் அழுதுகிட்டு இருக்கிற நிறைய பேர் கும்பராசிக்காரங்க. அந்தளவுக்கு மனசு கொஞ்சம் கலக்கமாக பீதி அடையக்கூடிய அமைப்பு இல்லை. என்ன இப்படி நடக்குது, என்ன அப்படி நடக்குது, அது இப்படி இருக்கே, இது இப்படி இருக்கே, இந்த மாதிரியான ஏதேனும் தவறாக நடந்துருமோ, தப்பாக நடந்துருமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, விழுந்துருவோமோ, அது வந்துடுவோமோ, இதெல்லாம் இந்த ஜென்மச்சனி விளையாட்டாக நினச்சிங்க. அதுவும் ராசி பலனை படிக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு சனியே ராசிநாதனாக வருவதால் பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார். எப்பா சாமி பெரிய சோதனையா, இதை விட என்ன சோதனையை அவர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சனியை திட்டுற அளவுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கிறீங்க பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள். 2 வருடமாக கடுமையான பலன்களை அனுபவிச்சிட்டிங்க. இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே படிப்படியாக மாற்றங்கள் வரும். ஏன்னா 2 வருஷம் சோதனைகளை கொடுத்தவர் கடைசி 6 மாதங்களில் அப்படியே சோதனைகளை அப்படியே நீக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வருவார். 2 வருஷம் அடுத்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஜென்மச்சனி முடியணும். அப்போ இதிலிருந்தே அப்படியே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். 8 போய் சுக்கரம் மறைஞ்சு கிடக்கிறாரு, ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. யோகாதிபதி 8 மறைந்திருப்பது அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை. சில பேருக்கு மட்டும் தொழில் ரீதியாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்பா பரவாயில்லப்பா, வீட்டில் கை வச்சாலும் தொழிலில் பணத்தில் என்ன கை வைக்கலை, வருமானத்தில் கை வைக்கலை, ஏதோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் வரவே வராது, சுத்தம் போட்டு முடக்கி லாக் பண்ணிடுச்சு. எல்லாத்தையும் இந்த பக்கம் வைக்கிறதா அந்த பக்கம் வைக்கிறதா, மாசமான கமிட்மெண்ட்டு, அங்கே டியூ கட்டணும், இங்கே டியூ கட்டணும், இஎம்ஐ கட்டணும், வாடகை கொடுக்கணும், எங்கே போகிறது, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற அமைப்புகள் அப்படியே சிம்மரா கும்பராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. இது எல்லாமே இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படியே விலகும். போன வருஷம் செப்டம்பரில் இதே மாதிரி ராசி பலனில் ஒரு திருப்பம் ஏற்படும்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு திருப்பம் ஏற்பட்டுச்சுன்னு ஏகப்பட்ட மெயில்கள், ஏகப்பட்ட ராசி பலன் கமெண்ட்டுகள்லேயே நடக்குது. இப்போவும் சொல்கிறேன், சோதனைகள் தீர்வதற்கான அத்தனை ஆரம்ப அமைப்புகளும் இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே கும்பராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கருமமே கண்ணாயினர் அப்படின்னு செய்கிற வேலை செய்கிற தொழிலையே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போதைய அந்த ஜென்மச்சனி காலத்தை சமாளிக்கக்கூடிய மன வலிமையை பரம்பொருள் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தரும் என்பதே இந்த வாரத்துடைய உண்மையான ராசி பலனாக இருக்க முடியும். நிறைவாக மீனம், மீனராசியை வந்து ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட அந்த ராசியை சுபகிரகம், ராசியில் இருக்கக்கூடிய ராகுவ சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கக்கூடிய அற்புதமான வாரம் இது. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இப்போது வரும். வீட்டு பொருட்கள் வாங்கிறதுக்காகவோ, வீடு வாங்கிறதுக்காகவோ, அல்லது வீட்டுக்கான தேவை அமைப்பு, நிலம் போன்ற அமைப்புகள், உங்களுக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக இப்போது கடன் வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. அதிலும் குறிப்பாக 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 இடத்துல வந்து சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது. 9, 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல வாரத்தில் முதல் 2 நாட்கள் தெற்கு நோக்கிய பயணம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக அமைப்புகள், குலதெய்வ தரிசனங்கள், இந்த ஜீவ சமாதி தரிசனம், பட்டினத்தார் சுவாமிகளை பார்த்துடலாம், சென்னையில் இருக்கிறவங்க பாம்பன் சுவாமிகளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது புனிதரான காஞ்சி தெய்வமான ஐயா மகாபெரியவர் அவர்களுடைய அதிஷ்டானத்தை காஞ்சிபுரத்தில் இருக்க போய் பார்த்துட்டு வந்துடலாம், பிரம்மேந்திரரை போய் தரிசித்து வரலாம். இந்த மாதிரியான புனிதர்களுடைய ஜீவ சமாதிகளை தரிசிக்கக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலான 50 வயதுக்கும் மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. 10ஆம் இடத்தில் மங்கள யோகம் இருக்கிறதுனால எது கட்டாலும் வேலை தொழில் கெடாமல் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருப்பது, அதுவும் 5ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டில் இருப்பது,
பிள்ளைகளை பற்றிய ஒரு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகள் இதை சாதிச்சுட்டாங்க, இப்படி படிச்சிருக்கிறாங்க, இந்த மார்க் வாங்கியிருக்கிறாங்க, வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை செய்திருக்கிறாங்க, அது செய்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், தூரத்தில் இருந்தால் கூட நம்முடைய பெயரை காப்பாற்றுவார்கள், குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டுவார்கள் என்பது போன்ற பிள்ளைகளை பற்றிய ஒரு பெருமிதமான உணர்வுகள் வரக்கூடிய நல்ல வாரமாகவே மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆயினும் அடுத்த வருடம் வரப்போகின்ற ஜென்மச்சனிக்கான சில அடிப்படை அறிமுகங்களை இப்போதே செய்வார்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்க போது, இப்போவே தொழில் ரீதியாக எதுவும் புதிய முயற்சிகள் எடுக்காதீங்க. தொழில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய அமைப்புகளை அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து செய்வார். ஆகவே சொந்தக்காரங்களோட சேர்ந்து தொழில் பண்ணேன், நண்பர்களோட சேர்ந்து காசு பணம் செலவு பண்ணி தொழில் பண்ணேன், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக எதிலும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்ய வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம் தான் இந்த வாரம்.